ப்ரோ என்ன ப்ரோ, நல்லா தான் ப்ரோ பண்ணுறாங்க. என்ன சேர்றாங்க ப்ரோ ஒன்றா, இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில, பார்க்கலாம் ப்ரோ. படம் வந்தாதான் ப்ரோ தெரியும். எதிர்பார்க்குறோம் ப்ரோ, பார்த்தா தான் தெரியும். படம் வந்து எலும் நாட்டினா நல்லா வரணும். அவர் முத்தம் கொடுத்தாலே சிறப்பு தானே, அதுவும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாருனா யாருனாலும் முன்னேறலாம், நாலு நாள் பண்ணலாம். விஜய் தளபதியே கொடுக்குறாரு, என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒன்று தான், கடவுளுக்கு சமம். சிறப்பாக இருக்கும், தரமாக இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ரத்தம்லாம் துடிக்குது, எப்படி பார்க்கணுன்ட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன் கண்டிப்பாக. செம்மையாக இருக்கும்ணா. தளபதி ஸ்க்ரீன் ப்ரெசஸ் செம்மையாக இப்போ வந்துட்டு இருக்கு ரெகுலராக. ஆல்ரெடி விஜய் செம்மையாக ஸ்க்ரீன் ப்ரெசஸ் பண்ணுறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்தால் வெறித்தனமாக வரும். முத்தம் கொடுக்கறது விஜயும் பிடிக்கும், மக்கள் செல்வன் இவரையும் பிடிக்கும். ஸோ அதனால வந்து தலை முத்தம் கொடுத்ததெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. மாஸ்டர் விஜய் படம் அப்படின்னு பக்கத்தில் வச்சா டேரக்டரு, இப்போ வேற கைதி படம் வேற பார்த்துட்டோம். ஸோ பயங்கர ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருக்குது. ஐ மீன் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா விஜய்க்கு வந்து இப்போ தொடர்ந்து அட்லி வந்து அப்படியே காப்பி படமாக எடுத்து 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 ஏதோ புதுசாக எதிர்பார்க்குறோம். ஸோ புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் தலை ஃபேனு. ஸோ அப்படி இருந்தாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் படம் எல்லாமே நான் பார்ப்பேன், ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவேன். இது மாஸ்டர் வந்துட்டு விஜய் சேதுபதினால கொஞ்சம் ஹைப் ஜாஸ்தியாக இருக்குது, படம் பார்த்தே ஆகணும். ஏன்னா அது சோலோவாக பண்ணுறப்ப ஒன்று ரெண்டு புட்டுக்குது சேதுபதிக்கு, பட் இந்த மாதிரி காம்போவாக எல்லாருமே பண்ணுறப்ப நல்லா பண்ணிடுவா. அப்படி எப்போவுமே ஏதாவது ஃபோட்டோ போட்டால் இந்த இப்போ சிம்பு கூட கூட ஊட்டி விடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டார் சிசி வந்தப்போ. இது எல்லாருக்குமே அப்புறம் பத்திக்கும் தானே, ட்ரெண்டிங் ஆகிற விஷயந்தான். இவர் எப்படி நக்கலடிப்பார், அவர் தனாட்டாக பேசுவார், நல்லா தான் இருக்கும். விசில் தான் தேட்டர் கண்டிப்பாக, அதை ஃபஸ்ட்டாக போய் தான் ஆகணும். ஒரு மணி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆ, நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜய் விஜய் சேதுபதியோட காம்போ சூப்பராக இருக்கும். மெயினாக இப்போ நீங்கள் விட்டு அந்த ஃபோட்டோ பற்றி கேட்டப்போ சொல்லணுன்னா, ஈகோவே இல்லாத மனுஷனா அது விஜய் சேதுபதி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்காசி எல்லாருக்கும் கிஸ் பண்ணிடுவார். நான் ஆக்சுவலி எதிர்பார்த்துட்டே இருந்தேன் கண்டிப்பாக விஜய் கூட ஏதாச்சும் பண்ணிடுறாரு, பார்த்தா சூப்பராக பண்ணார், நல்ல விஷயம். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கணும் எல்லா சினிமாலையும். இந்த மாதிரி நிறைய பேர் அஜித்தும் விஜய் இந்த மாதிரி இன்னும் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அதை பார்க்க. கண்டிப்பாக படம் அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி படத்தில் கதை இல்லாட்டி கூட இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். நாங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு மணியே போய் பார்த்துருவோம். ஐயோ, நான் பக்கா தலை ஃபேனுங்க. விஜய் சேதுபதிக்காக தான் போய் பார்க்க போகிற படத்தை, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பார்க்கணும். நல்லா ஒரு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் கிரவுண்ட் எடுத்து அவன்தான், என்ன ரஜினி கூட கை கொடுத்தா கூட வாங்க மாட்டார், இவர் முத்தம் தான் கொடுக்குறாரு. பெரியால அவர் அவர் பார்த்து என்ன கற்றுக்கணும்னா, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்படியே இப்படி வச்சு. ஆமாம், இந்த மாதிரி முத்தம் கொடுத்தா கொரோனா வைரஸ் பரவும், அதனால் இப்படிலாம் கொடுக்காதீங்க. ஆ, மாசான காம்போ தான் தலைஃபனா. அதே தலைப்படத்துக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்து ஹையர் இதில் பார்க்குறோமோ அதே தான். ஆக்சுவலி நல்லாயிருக்கும், ஏன்னா விஜய் சேதுபதி வந்து அவர் வேறு லெவல் ஆஃப் ஆக்டிங்கு. விஜய் வந்து சட்டிலாக அப்படியே எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா விஜய் சேதுபதி எப்படி எப்பயுமே வந்து அந்த டுவல் ஹீரோஸ் அந்த இதிலலாம் அந்த ரோல்ஸ் வந்து பிச்சிருவார், அது நல்லாயிருக்கும். இவரது தனியாக தெரியும் எல்லா படத்துலேயுமே. இதில் விஜய் பக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி அப்படின்றது இருக்கும்ல, விஜய்க்கா இல்லை இவருக்கா இல்லை ஈக்குவலாக இருக்குமா அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். வேறு எதுவும் இல்லை. பெருசாக படம் வந்தால் தான் அந்த டேரக்டர் எப்படி கொடுத்துருக்காரு புதுசாக வேறு யோசிப்பார் டேரக்டரு இல்லை என்ன. எனக்கு வந்து இப்போ தொடர்ந்து விஜய்க்கு வந்து அப்படியே காப்பி அப்படியே எல்லா படமும் பார்த்தோன்னே தெரியுது, அட்லி வந்து அப்படியே காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் ரியல் லைஃப்பையுமே காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நிறைய ஃபோட்டோஸ் முதல் கொண்டு எல்லாமே அப்படி தான் வருது. ஸோ அதனால இவர் வந்து இந்த டேரக்டர் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கைதி படம்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு 100% ஜாஸ்தியாகவே இருக்குது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதியோட ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ விஜய்க்கு வந்து முத்தம் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜயும் ரொம்ப பிடிக்கும். விஜய் சேதுபதி வந்து எம்ஜிஆர் யூக்களுக்கு வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து புரட்சி தலைவருக்கு அப்புறம் எம்ஜிஆர் இருக்கிறவருக்கும் நம்ம விஜய் சேதுபதி தான் குட் ஆக்டிங். விஜய் சேதுபதி குட் ஆக்டிங் இல்லை, விஜய் சேதுபதி தான் அவர் வில்லனாக நடிக்கிறாரு எல்லா படத்தில். விஜய் வந்து யாருக்கு எடுத்ததுன்னா அவர் வந்து கம்ஷனலாக நடிக்கிறாரு, அதனால் அவரை பற்றி ஐடியா கிடையாது. விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கம்ஷனலாக எல்லாமே நடிக்கிறாரு, வில்லனாக நடிக்கிறாரு, ஹீரோ நடிக்கிறாரு, அதனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆ, ரொம்ப எதிர்பார்க்குறோம் விஜய் சேதுபதி. மெயினாக வில்ல என்ன நடிக்கிறாருல, அதனால விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ ரெண்டு பேருமே. ஆன்ஸ்க்ரீனில் வேணால் வில்லன் ஹீரோ மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் ஆஃப்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ணிருக்கான். ஏன்னா விஜய் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி நடிக்கிறாரு. விஜய் சேதுபதி வந்து அவர் ஆப்போசிட்டாக எதிர்த்து வர மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க விஜய் சேதுபதிக்கு, வில்லன்னா அப்படின்னு சொல்லி. ஆ, மோஸ்ட்லி ரெண்டு பேர்த்தையும் மாஸ்டர் தான் காமிச்சாகணும். விஜய்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விஜய் சேதுபதி கொடுத்தாகணும். ஏன்னா விஜய் சேதுபதி இப்போ சூப்பராக மாஸ்டர் ஒரு ஹீரோ வந்துட்டுருக்காரு. ஆக்சுவல் சொல்லவே தெரியல, நம்ம தளபதி விஜய் அவருக்கு நண்டிவை மாஸ்டர் தான் கொடுத்தாகணும்.
லோகேஷ் கண்ணன் கைதி படத்தில் நல்லா ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தார். கார்த்தியை மாசாக காட்டியிருந்தார் படத்தில், பிஜிஎம்மும் சரி எல்லாமே சரி, வில்லனையும் நான் அந்தளவுக்கு கொண்டு போயிருந்தார். அதே மாதிரி இந்த படத்துலையும் அதே மாதிரி விஜயும் விஜய் சேதுபதியும் ஈக்குவலாக காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. காம இது சொல்லவே தெரியல இப்போ, விஜய் ப்ரோ, விஜய் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே அவங்களோட ரோலை சூப்பராக நடிக்கிறவங்க. விஜய் சேதுபதி சார் வந்து எல்லா படத்துலையுமே அவர் ரோலை பர்ஃபெக்டாக நடிச்சிருவார். அதே மாதிரி விஜய் சொல்லவே தேவையில்ல, அவர் கொடுக்குற ரோலை எல்லாருமே நல்லா நடிச்சிருவாங்க ப்ரோ. மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லவே தேவையில்ல ப்ரோ, பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ப்ரோ. என்ன தெரிஞ்சு மரண வெயிட்டிங் ப்ரோ, இதெல்லாம் சொல்ல வேணும் ப்ரோ. ஆஸ் யூஸ்வல் விஜய் தளபதி ப்ரோ, கண்டிப்பாக மரண வெயிட்டிங். அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மொதல் அளவு வைக்கிற மாதிரி நான் தான் ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாருக்குமே முத்தம் கொடுப்பாரு. போஸ்ட் வந்தப்பே ஷூட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்ட்டு, ஃபோட்டோ கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு. பசங்களாம் ட்ராப் பண்ணி போட்டிருந்தாங்க, அவங்களாம் இமேஜின் பண்ணி திடீர்னு போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் தளபதி ஃபேன் தான், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டருக்கு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.